பக்தி இருந்தால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ பொய் சொல்லாது இருக்க வேண்டும், பக்தியே இருக்க வேண்டும். பக்தி இருந்தால் பொய் சொல்ல மாட்டான், பக்தி இருந்தால் பொறாமைப்பட மாட்டான், பக்தி இருந்தால் கோபப்பட மாட்டான், பக்தி இருந்தால் செல்வம் பெருகும், பக்தி இருந்தால் நோய் வராது, பக்தி இருந்தால் மனைவி நோய் இல்லாதிருப்பார். அப்போ இதயம் சாந்தம், அப்போ புண்ணியம் இருந்தால் என்ன ஏற்படலாம், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சாந்தம் இருக்குது, அப்போ பக்தி இருக்குது. பக்தி உள்ளவர்கள் யாருபால் பக்தி செலுத்த வேண்டும், அது ஆசான் ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், திருஞான சம்பந்தர் போன்ற மாநிலத்து திருநாவுக்கரசர் போன்ற பெரிய ஞானிகள் பால் அன்பு செலுத்தினால் அதான் பக்தி. பக்தி என்ன செய்யும், வறுமையை உடை தெரியும். பக்தி என்ன செய்யும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்காது. பக்தி என்ன செய்யும், நோயில்லா வாழ்வு தரும். பக்தி என்ன செய்யும், தகுதியில் நட்பு அமையும். பக்தி என்ன செய்யும், அளந்து பார்த்து செலவு செய்கிற பக்குவத்தை தரும். பக்தி என்ன செய்யும், தயவு செஞ்சு உண்டு பண்ணும். பக்தி என்ன செய்யும், திடீரென்று ஒரு மனைவி மேல் சந்தேகப்பட மாட்டான், ஏதோ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று இருக்கும், ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும், திடீரென்று சந்தேகப்படுவது ஆபத்தில் முடியும் என்று எண்ணுகின்ற ஒரு உணர்வுச்சி உண்டு பண்ணும். அந்த பக்தி இருந்தால், பக்தி இருந்தால் வறுமை இருக்காது, நோய் இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பக்தி இருந்தால் என்ன இருக்குண்ணா, பண்புள்ள புத்திரபாக்கியம் இருக்கும். பக்தி இருந்தால் நன்றி உடன் நடந்து கொள்வான், பக்தி இருந்தால் வரவுக்கு உட்பட்டு செலவு செய்வான். பக்தி இருந்தால் இதயத்தில் சாந்தம் இருக்கும், நீடிய ஆயுள் இருக்கும், அவனுடைய செயலும் சொல்லும் தூய்மையாக இருக்கும். அதுபோன்ற முதுபெரும் ஞானிகள் பால் அன்பு செலுத்தினாலன்றி ஒருவனுக்கு அறத்தை கடைபிடிக்க முடியாது. அறம் என்பதே இன்றைய பொழுதில் யாரிடம் பேசினோம், யார் மனசை புண்படுத்தினோம், இனிமையாக பேசினோமா புண்படுத்தினோமா. இன்று உணவு சாப்பிட்டோமே அது புலால் உணவில்லை, மாமிச சாப்பிட வேண்டும், அதுவே அறம். சுத்த சைவ உணவு சாப்பிட்டால் அது அறம், புலால் உணவு சாப்பிட்டால் அறம் இல்லை, பாவச்செயல். எந்த கோயிலுக்கும் இன்றைக்கு என்ன செய்தோம், எந்த கோயிலுக்கு போனோம், உயிர் கொலை செய்யும் கோயிலுக்கு போகவில்லை, ஆடு கோழி அறுக்கின்ற கோயிலுக்கு போகவில்லை, அதுவே அறம். அது செய்யாமல் இருப்பது அறம், அங்கு போகாமல் இருப்பது அறம். உயிர் கொலை செய்கிற கோயிலுக்கு செல்லாதிருத்தல், அங்கே உயிர் கொலை செய்யாதிருத்தல் அறமாகும். பக்தி இருந்தால் தான் இந்த அறிவு வரும், பக்தி செலுத்தினால் தெளிந்த அறிவு உண்டாகும், அறியாமை நீங்கும். செய்து விட்டு சிந்திக்க மாட்டான் ஞானிகள் பால் பக்தி கொண்டால், செய்து விட்டு சிந்திக்க மாட்டான். செய்து விட்டு சிந்திப்பது அறமல்ல, பாவம் செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு சிந்தித்து என்ன பயன். ஆக எதுக்கும் பக்தி, கருணை கடலாக அறவாளி அந்தனாக அறக்கடலாக இருக்கக்கூடிய ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அறத்தை கடைபிடிக்க முடியாது. ஆக இப்படி எல்லாம் இது அறம். அப்போது எந்த செயலும் பிறருக்கு மகிழ்ச்சி, எவ்வுயிருக்கும் இடையூறு தெரியாத வாழ்க்கை, எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாமலும், புலால் உண்ணாமலும், பொய் சொல்லாமலும், வஞ்சிக்காமலும், கொடுமை செய்யாமலும் இருக்கின்ற எதுவோ அது அறம். அது நீண்ட தொகுத்து போகலாம், என்ன சொல்லுவான், முகத்தான் அமர்ந்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.